ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம், நம்ம தமிழ் சினிமாவில் இன்றும் ஒரு சில நடிகர்கள் என்ன தான் ஆரம்பத்தில் சேர்ந்து நடிச்சிருந்தா கூட, சேர்ந்து பணியாற்றிருந்தா கூட, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, மூஞ்சி மூஞ்சி பார்த்து பேசிக்க கூட மாட்டுறாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்குள்ள அவ்வளோ வன்மம் கிரியேட் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு யோசிக்க தோணுது. இந்த வன்மத்துக்கு முக்கியமான காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி நடந்த நிகழ்வு என்ன அப்படின்றத விளக்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கமே நண்பர்களே. அதனால இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அது டீட்டெயில்டாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அதை டீட்டெயில்டாக விளக்கிற வேலையும் இந்த வீடியோவில் நான் பண்ணியிருக்கேன். அதனால இப்ப நேரம் கடத்தாம வீடியோல போய் அந்த நிகழ்வுகள்லாம் என்னென்ன, இவங்க ரெண்டு பேரும் எப்படி முடிகிறாங்கன்றத பத்தி பேசுவாங்க. இப்ப முதலாவதா சொல்ல போறது நம்ம இயக்குனர் அமீர் மற்றும் நடிகர் கார்த்தி. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பருத்தி வீரன் அப்படின்ற ஒரு படத்துல சேர்ந்து பணியாற்றி அந்த படம் வந்து தியேட்டருக்கு வந்து வெற்றி நடை போட்டது அப்படின்ற மாதிரி நம்மளும் சொல்லிப்போம், நம்மளே நம்ப வச்சுட்டாங்கப்பா. ஆனா பின்னாடி என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த படம் ப்ரொடியூசருக்கு பயங்கர லாசம். ஏப்பா ஏய், என்னையா புது கதை சொல்ற, கார்த்தியோட கெரியர்ல முக்கியமான படம் பா இந்த பருத்தி வீரன்ற படம், நீ என்ன தலையில பேசுற அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் நண்பர்களே உண்மை. அதுக்கு சமீபத்துல நடந்த ஜப்பான் ஆடியோ லான்ச் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு நிகழ்வு, அதாவது இந்த பருத்தி வீரனுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம அமீர் அவர்களும் கார்த்தி அவர்களும் மூஞ்சி மூஞ்சி பேசிக்கிறதே கிடையாது. இப்படி பார்த்தா இவர் இப்படி திரும்பின் போறது, அப்படி பார்த்தா அவர் அப்படி திரும்பின் போறது, இப்படிதான் இருந்தாங்க இத்தனை வருஷமா. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு இயக்குனர் முதல் படம் கார்த்திக்கு கொடுத்துருக்காரு, அந்த படம் கார்த்திக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது, அப்ப அட்லீஸ்ட் அடுத்ததான் ஒரு படம் பண்ணணும்ல, ஏன் இன்னி வரைக்கும் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க யோசிச்சிங்களா? யோசிச்சிருக்க மாட்டீங்க. அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்றேன். அதாவது பருத்தி வீரன் அப்படின்ற ஒரு படத்தை முதல் முதல்ல அமீர் அவர்கள் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோன்னே ஒரு நியூ ஃபேஸை நம்ம இறக்குவோம், ஹீரோவா நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் கார்த்தி அவர்கள் அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஆனால் கார்த்தி அவர்கள் அந்த காலகட்டத்தில் டைரக்ஷனில் தான் இப்போ பெரிய விருப்பமா, அதனால தான் மணிரத்னம் அவர்கள்கிட்ட போய் உதவி இயக்குனராக பணிபுரிந்தாரு நம்ம கார்த்தி அவர்கள். ஆனால் கார்த்தி அவர்களோட தந்தை சிவகுமார் என்ன சொல்லியிருக்காரு, இங்கே பாரு டைரக்ஷன் எந்த வயசில் வேணாலும் பண்ணிக்கலாம், இளமையாக இருக்கும் போது மட்டும்தான் ஹீரோ ஆகி போகிறோம், அதை நீ அழகாக தக்க வச்சுக்கோ அப்படின்றதுக்கு தான் கார்த்தி அவர்கள் இந்த படத்தோட கதையை கேட்டோன்னா உடனே ஓகேன்னு சொல்லிட்டாரு. இதில் அமீர் அவர்கள் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஷூட்டிங் பண்ணப்படுது எல்லாமே மதுரை மாவட்டம் சைடில் இருக்கிற ஒரு சில கிராமத்தில் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால இந்த படத்தில் வெறும் எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் ஒரு நாலு பேர், உதாரணத்துக்கு பிரியாமணி, பொன்வண்ண, கஞ்சா கருப்பு, இவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த படத்தில் நடித்த மீதி முக்காவாசி நடிகர்கள் எல்லாருமே அந்த வில்லேஜ் பேக்ட்ராப்லேருந்து எடுத்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத நடிகர்களை வச்சு தான் அந்த படத்தோட ஷூட்டிங் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஷூட்டிங் பண்ண இயக்குனர் அமீர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக ஒரே ஒரு சீனை மட்டும் எடுக்கிறது, இல்லைன்னா அதே சீனை ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்து முடித்தோடனே அடுத்த நாளும் அதே ரிப்பீட் பண்ணி எடுக்கிறது. ஏன்னா பாலாவோட அசிஸ்டன்ட் இல்லைங்களா, பாலா பண்ணுற குரல் வித்தியை தானே இவரும் பண்ணுவார். இவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் எடுத்து 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 என்ன பண்ணியிருக்காரு, ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய லாஸை சந்திக்க வச்சிருக்கிறாரு. அதாவது இந்த படத்தோட தயாரிப்பாளர் யாருன்னா நம்ம சிவகுமார் அவர்களோட சொந்தக்காரரான ஞானவேல் ராஜா தான். ஆரம்பத்தில் இந்த படத்தை தயாரிக்க வந்ததுக்கு அப்புறம் ஐயோ போட்டக்கான கூட செலவு அதிகமாக போயிட்டு இருக்குது, இப்படியே போச்சுன்னா அந்த படத்தை விற்க முடியாது, ஹீரோ வேற புதுமுகம் அப்படின்றனால ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஞானவேல் என்ன பண்ணியிருக்காரு, இதுக்கு மேலே இந்த படத்தை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன், இந்த படத்தை இதோட நிறுத்திடுவோம் அப்படின்ற மாதிரி ஆயிருக்குது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கார்த்தி அவர்களுக்கும் அமீர் அவர்களுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுருக்குது. இதனால கார்த்திக் அவர்களும் ஒரு பெரிய ஃபெட்டப்பில் இருந்தாராம், என்னடா இது முதல் படமே இந்த டேரக்டர் போட்டு இந்த வாங்கின்னு இருக்கிறானே, இந்த படமும் நின்று போச்சுன்னா அதுக்கப்புறம் என்னோட முதல் படமே இப்படி ஆயிடுச்சுன்னா நல்லா எப்படி ஹீரோ ஆகுது அப்படின்னு கவலையில் இருந்தாராம். அதுக்கப்புறம் அமீர் என்ன பண்ணியிருக்காரு, நான் ப்ரொடக்ஷனை நானே எடுத்துக்கிறேன், நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண முடியலன்னா போங்க, நான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் இந்த படத்தோட ப்ரொடக்ஷனை அமீர் தொடங்கி கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அவர்கிட்டையும் காசு இல்லாமல் போச்சா. இதுக்கப்புறம் தான் ஞானவில் என்ன பண்ணியிருக்காரு, ஓகே நம்ம வீட்டு பையன் முத முறையாக ஹீரோ வரான், நம்ம இந்த படத்தை கை விட்டுறக்கூடாது, இந்த படத்தை எப்படியாவது முடிக்கணும்னு சொல்லி அவர் கையில் இருந்த காசெல்லாம் போட்டு இந்த படத்தை ஒரு வழியாக முடிச்சு இந்த படத்தை ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி என்ன தான் நல்ல பேர் கிடச்சாலும் இந்த படம் நினைச்சளவுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கலையா, ஏன்னா செலவு வந்து அதிகமாக போச்சு இல்லைங்களா. அதனால என்னதான் வந்து கலெக்ஷன் கொடுத்தாலும் இந்த படம் வந்து ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய நஷ்டமான படம் தான் அமைஞ்சு போச்சு. இந்த ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் கார்த்தி அவர்களுக்கு அமீர் அவர்கள் மேலே ஒரு பெரிய மனஸ்தாபம் வந்து, இனிமேல் இவர் கூட நடிக்கவும் கூடாது, இவர் இயக்கத்தில் வந்து நம்ம பணியாற்றவும் கூடாது, இந்த ஆளோட சங்காத்தமே வேணாம் அப்போயா அப்படின்ற மாதிரி கார்த்தி அப்போ விட்டவர் தான். அதனால தான் இன்னி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படமும் பண்ணலை, ரெண்டு பேரும் பப்ளிக்கில் சந்திச்சுக்கிட்டாலும் பெருசாக பேசிக்கிறதும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமே இப்போ சமீபத்தில் ஜப்பான் படத்தோட ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தது இல்லைங்களா. அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா கார்த்தி அவர்கள் எந்தெந்த இயக்குநர்கள் கூடலாம் பணியாற்றினாரோ எல்லாரும் வந்து மேடையில் பேசினாங்க, அமீர் அவர்கள் மட்டும் காணா. ஆனால் அமீர் அவர்களை பற்றி கார்த்தி அவர்கள் ரெண்டு மூணு வார்த்தை மைக்கில் பேசினாரு. இருந்தாலும் அமீர் கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னார்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிடலங்க, கூப்பிட்டா தானே நான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க இவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த டக் ஆஃப் வார். இப்போ இரண்டாவதாக சொல்ல போகிறது நம்ம உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் நம்ம இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் தான். இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய ஈகோ ஒன்று போயிட்டு இருந்ததுங்க, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவ்வை சண்முகி அப்படின்ற ஒரு படத்தில் காமெடியில் கலக்கு கலக்குன்னு கலக்கினாலும் கூட
இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த படங்களும் பணியாற்றவே இல்லை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கமல் அவர்கள் வந்து ஒரு ஏத்திஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம், ஆனா மணிவண்ணன் அவர்கள் ஒரு அக்மார்க்கு கம்யூனிஸ்ட். இவங்க ரெண்டு பேரோட கொள்கையும் எந்த விதத்திலையும் ஒத்தே போவாதுங்க. ஆனா மணிவண்ணன் அவர்கள் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, கமல் அவர்களை ஒரு அவரோட கொள்கைகளை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இதனாலதான் அவ்வை சண்முகி படத்துக்கு அப்புறமா கமல் அவர்கள் நிறைய படங்கள் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் கூட நான் நடிகரதே விட்டுட்டேன். இது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் மேடை எனக்கு கிடைக்குதோ அங்கெல்லாம் கமலை நான் விமர்சனம் பண்ணாமல் விட்டதே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் அவர்கள் ஒரு அமெரிக்காவோட ஜால்ரா அப்படின்ற மாதிரி போட்டு உடைச்சாரு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய சிவில் வார் ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தமிழகத்திலேருந்து எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. கமல் அவரோட பேருக்கு சும்மா குரல் கொடுத்தாரு. இருந்தாலும் அந்த ஒரு குரல் கொடுக்கும் போதே ஒரு வார்த்தையை விட்டார் கமல் அவர்கள், என்னன்னா அமெரிக்கன் ஆர்மி அதாவது யூஎஸ் ஆர்மி வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற பல பேரை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொன்ன உடனே மணிவண்ணன் அவர்களுக்கு அப்பத்திலிருந்து தான் கமல் மேலே ஒரு பெரிய வன்மமே ஏற்பட்டு தான். ஏன்னா அமெரிக்கன் வந்து உனக்கு அவ்வளோ நல்லவங்களா, அமெரிக்காக்காரனுக்கு ஜால்ரா அடிக்கிறது நிறுத்து. அது மட்டும் இல்லாமல் படத்துக்கு படம் வந்து நீ ஒரு நாத்திகவாதி நாத்திகவாதின்னு சொல்றியே தவிர, உன்னோட படத்தில் நீ வைக்கிற குறியீடுகள் எல்லாமே நீ எந்த சமூகத்தை சார்ந்தவனோ அந்த சமூகத்தை தூக்கி பிடிச்சி நிறுத்துற மாதிரி தான் இருக்குது. இதனால நீ வெளிவேஷம் போடாத, நீ உள்ள என்ன பண்றியோ அதை நீ வெளியில சொல்லு, அந்த தைரியம் உனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா கலாய்ப்பாரு. அதுக்கு உதாரணத்துக்கு மணிவண்ணன் அவர்கள் நேரடியாக கலாச்சது நம்ம கமலஹாசன் அவர்கள் நடித்த தசாவதாரம் படத்தை தான். ஏன்னா அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, கமல் அவர்கள் எந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்தவரோ அந்த சமுதாயத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி ஏகப்பட்ட குறியீடுகள் அந்த படத்தில் வச்சிருப்பாரு. உங்களுக்கு அதில் குறியீடுல என்னென்னலாம் உங்களுக்கு அந்த படத்தில் பார்க்கும்போது தோணுச்சோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட்ல போடுங்க, நம்ம நண்பர்களும் படித்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து கொள்கைகள் பயங்கரமாக எதிர்ப்பாக இருந்தனால இவங்க ரெண்டு பேருமே வந்து எப்பவுமே அடிச்சுக்கிட்டது உண்டு. ஏன்னா கமல் அவர்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு கலாச்சாரமே கிடையாது, நான் எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணுவேன், நான் எப்படி வேணாலும் வாழ்வேன் அப்படின்னு இருப்பாரு. ஆனா படத்துக்கு போனா இவர் இதை சொல்லுவாரே தவிர, நிஜ வாழ்க்கையில படத்துல இன்டைரக்டா இவரோட சமுதாயத்தை சார்ந்த குறியீடுகளை ரொம்ப ஸ்ட்ராங்கா அவரோட படத்துல வைக்கிறத மணிவண்ணனுக்கு பிடிக்காம போனனாலதான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த படத்துலயும் சேர்ந்து ஒர்க் பண்றதே கிடையாது. அது கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு ஆகி போச்சுன்றதுதான் ஒரு வருத்தமான விஷயமே நண்பர்களே. மூன்றாவதாக சொல்ல போகிறது அஜித் மற்றும் வடிவேலு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட அந்த பிரச்சனை தான் இங்கே என்னங்க அப்படின்னு கேட்டால், ஒரு சில பேர் சொல்லுவாங்க உண்மைதாங்க, ராஜா அப்படின்னு ஒரு படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும் போது அஜித் அவர்களை பார்த்து நம்ம வடிவேலு வந்து என்ன பண்ணுவார்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் டே வாடா போடா அஜித் அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுவார். இந்த ஒரு விஷயம் வந்து அஜித் அவர்களுக்கு பிடிக்காத போனனால, இந்த ஆள் எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டான், இந்த ஆளுக்கு டீசென்ட்டே பத்தலை, அதனால இனிமேல் வடிவேல் எந்தெந்த படத்திலலாம் கமிட் ஆகிறாரோ தயவு செய்து எனக்கு கூப்பிடாதீங்க, நான் கமிட் ஆன படத்தில் நீங்கள் வடிவேலை கூப்பிட்டா நான் அந்த படத்துலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்றனால கிட்டத்தட்ட 19-20 வருஷம் அஜித்தும் வடிவேலும் சேர்ந்து நடிக்கவே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கதை வந்து ஊருக்குள்ளே உலவாயிட்டு இருந்தது. இது வந்து வடிவேல் தரப்பில் போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள் வடிவேல் வந்து எப்பேற்பட்ட ஆள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா அந்த ஹீரோவோட அந்த டைரக்டரோட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாருங்க, ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆகிடுவாரு. இதனால அவர் வந்து ரொம்ப க்ளோஸாக பேசுவார், வாடா மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள என்ன மச்சான் அப்படின்ற மாதிரி தான் பேசுவார். இதே மாதிரி தான் அவர் அஜித்தையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அஜித் அவர்கள் வடிவேலோட வயசில் கம்மியாக இருந்தாலும் ஆரம்பத்தில் அவர் இதெல்லாம் எதிர்பார்க்கல, ஒரு ஹீரோ அப்படின்னு ஒரு இமேஜ் வந்தோடனே இதெல்லாம் அவர் ரொம்ப எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து வடிவேல் அவர்களுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்தது அப்படின்னு வடிவேல் தரப்பு சொல்லுது. அஜித் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வடிவேலை பொறுத்தவரைக்கும் எந்த படத்தெல்லாம் நடிக்கிறாரோ அந்த படத்தில் அந்த ஹீரோக்கு ஏதாவது ஸ்பெஷல் டேலண்ட் இருந்ததுன்னா அந்த டேலண்ட்டை கலாய்கிற மாதிரி அவர் பண்ணுவார், அவரை வந்து குறைச்சி மதிப்பிடுற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே செய்வாருங்க. இது வந்து பல ஹீரோக்களுக்கு நடந்திருக்கு. இதே மாதிரி அவர் அஜித்துக்கிட்ட அஜித்தை வந்து ஹீரோயின் காம்பினேஷனில் அந்த ராஜா படத்தில் நடிக்கும் போது அந்த ஹீரோயின் முன்னாடி அஜித்தை வந்து கலாச்சிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் வந்து அஜித்துக்கு பெருசாக பாதிச்சனால தான் அஜித் அவர்கள் வந்து டென்ஷன் ஆகிட்டாரு. ஏன்னா அஜித்தை வந்து அஜித்துன்னு கூப்பிட்றனால அவருக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் கவலைப்பட மாட்டார். ஏன்னா அவரோட நெருங்கிய நண்பர்களான பாண்டு மற்றும் ரமேஷ் கண்ணாலாம் அஜித்தை ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏகேஏகேன்னு தான் கூப்பிடுவாங்க, அதனால பேர் சொல்லி கூப்பிடறாலும் அஜித்துக்கும் வராது. இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து ஹீரோயின் காம்பினேஷன்ல பெரிய பெரிய நடிகர்கள் காம்பினேஷன்ல இருக்கும்போது அஜித்தை கலாய்கிறது அஜித்துக்கு பிடிக்காது, யாரா இருந்தாலும் பிடிக்காது இல்லைங்களா, அதை பண்ணனாலதான் அஜித்துக்கு பிடிக்காம போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது என்னமோங்க, இவங்க ரெண்டு பேரும் வந்து பெரிய ஜாம்பவான் நடிகர்கள், இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆன் ஸ்கிரீன்ல காம்பினேஷன் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும், இந்த ஈகோலாம் குறைச்சிட்டு மறுபடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சாங்கன்னா பாக்குறது இன்னும் ஜோரா இருக்குமே. நான்காவதா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் சத்யராஜுங்க. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா எப்பவுமே கீரியும் போனையமா தான் இருப்பாங்க, சேர்ந்து இப்பெல்லாம் ஒன்றும் படம் நடிக்கிறது கிடையாது. ஆனால் சத்யராஜ்கிட்ட மைக்கை கொடுத்து ரஜினியை பற்றி 4 வார்த்தை நல்லா பேசுங்கன்னா கழுவி கழுவி ஊற்றுவார். அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிற காரணம் என்னன்னா, சத்யராஜ் ஒரு பச்சை தமிழன், ஆனால் ரஜினி அவர்கள் வந்து ஒரு கன்னடக்காரன் இல்லைங்களா, மராத்திக்காரன், அதனால் அவெல்லாம் வந்து இங்கே பழகிறான், ஒரு தமிழனுக்கு ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனால் இது முன்னாடி ஒரு பெரிய ஈகோ கிளாஷு, ஒரு பெரிய கலாய் நடந்திருக்குது, அந்த கலாயை வந்து இப்படி ஒரு ரீஜனல் பிரச்சனையாக மாற்றி விட்டது தான் புதிசாலத்தனமே. அதாவது ஆரம்பத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் அவர்கள் வில்லனா தமிழ் சினிமாவில் வந்தார், ரஜினி அப்படி தான் வந்தார்னு வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் வரும்போது ரஜினியோட மேனரிசம், அந்த ஸ்டைலு, இந்த லுக்கு, தமிழனுக்கே உண்டான அந்த கலரு, இது எல்லாத்தையும் பார்த்தோடனே தமிழ் மக்களுக்கு பிடிச்சி போச்சு, அட நம்மள மாதிரியே இருக்கிறான், கலகிட்டு இருக்கிறான், சாதிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லைங்களா. நம்மளால தான் பண்ண முடியல,
நம்மள மாதிரி இருக்கிற ஒரு கருப்பா இருக்கிறவன் ஜாலியா கலகுறானே அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பாக்சன் தமிழக மக்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரஜினி அவர்கள பெருசா ஆதரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சத்யராஜ் பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல இருந்து இறங்கி வந்து வெளக்கார மாதிரி தான் இருப்பாரு. கிட்டத்தட்ட அதே ஹைட்டு, நல்ல கலரு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆக்ஷன் ஹீரோக்கு உண்டான ஒரு நல்ல தோற்றம் இந்த மாதிரிதான் இருப்பாரு. ஆனா ரஜினி அவர்கள் அந்த ஸ்டைல காமிச்சு நம்ம ஆளுங்களை மயக்கினாரு. சத்யராஜுக்கு பெருசா ஸ்டைல் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் இல்ல, வில்லனா தான் நடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அப்பவே சத்யராஜுக்கு ஒரு கோபமா, நம்மளாம் தமிழ்கார நல்லாகிறோம், ஹைட்டு வெட்டாகிறோம், வெள்ளையாகிறோம், எங்கேயோ மராத்திலிருந்து கனடாலேருந்து வந்து கருப்பாக ஒருத்த வந்து நச்சுனுக்கிறான், இவனெல்லாம் சூப்பர் ஸ்டார்ன்றாங்களே அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ள அப்போ இருந்திருக்குதான். அப்போ ஒரு காலகட்டத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும் போது ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த படத்தோட ஹீரோயின் வந்து ரஜினி கிட்ட கேட்டிருக்காங்க, யாருங்க இவரு உயரமா நல்லா கலராக போயிட்டு இருக்காரு அப்படின்னதுக்கு சத்யராஜ் என்ன சொல்லியிருக்காரு, அவர் இந்த படத்தில் நடிக்கிறாருங்க அப்படின்னு இருக்காரு. உடனே அந்த ஹீரோயின் கேட்டிருக்காங்க, அவர் ஏன் யாரோடையும் பேசவே மாட்டுறாரு, ஏங்க அப்படி இருக்காரு அப்படின்னது ரஜினி என்ன சொல்லியிருக்காரு, அவர் பேச மாட்டாருங்க, அவர் தமிழில் பேசவே மாட்டார், அவர் இங்கிலீஷில் தான் பேசுவார், ஏன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ஒரு பெரிய ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி ரஜினி சொல்லி கலாச்சிக்கிறாரு. உடனே அந்த ஹீரோயின் அப்போ அவர்கிட்ட பேசணும்னா நல்லா இங்கிலீஷ் பேசணும்லான்னதுக்கு, ஆமாம்மாங்க இங்கிலீஷில் பேசினா தான் சத்யராஜ் பேசுவார் அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டு போயிடுறாரு. இந்த ஹீரோயின் சும்மா இல்லாமல் சத்யராஜை கூப்பிட்டு வச்சு சரமாரியாக இங்கிலீஷில் பேசியிருக்கிறாங்க. சத்யராஜ் பத்த 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 மூச்சுன்னு தரான், என்னடா இது பொண்ணு இங்கிலீஷில் அடிச்சு விட்டுனுக்குது, நம்மளுக்கு ரிப்ளை பண்ண தெரில, எஸ் நோ அப்படின்னு ஏதோ சமாளிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த செட்டில் இருந்து வந்த ஒருத்தன் சொன்னானா, அப்பா உன்னை ரஜினி கலாச்சிட்டாருப்பா, இந்த ஹீரோயின் வந்து ஏன் பேச மாட்டேங்கன்னு உன்னை கேட்டதுக்கு அவர் இங்கிலீஷில் பேசினா தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டுக்கிறாரு அப்படின்னு ஒன்னே. சத்யராஜுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச கோபமும் உச்சத்துக்கு போயிட்டு இருக்குது. அப்போதுலேருந்து தான் ரஜினியும் சத்யராஜுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாகி இது தேசிய பிரச்சனைன்ற அளவுக்கு போயிட்டு இனி வரைக்கும் அது போயினே இருக்குது. இது முடிவே கிடையாதுரா சாமி. ஐந்தாவதாக கமலஹாசன் மற்றும் விவேக், இவன் ரெண்டு பேரும் சேர்ந்து இனி வரைக்கும் நடிச்சதே இல்லை. கடைசியாக விவேக் அவர்கள் பாவம் இந்தியனில் தான் நடித்தார், இந்தியன் டூவில் செத்து போயிட்டாரு. முன்னாடி நினச்சிருந்தா என்ன இருக்கிறது, நல்ல வேலை ஒரு நடிகாதே நல்லது அப்படின்ற மாதிரி தான் இப்போ யோசிக்க தோணுது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஏன் சேர்ந்து நடிகளை இத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணமும் ஒரு பெரிய ஈகோ தான், கமலஹாசன் அவர்களுக்கு இருந்த ஒரு ஈகோ அப்படின்ற மாதிரி சினிமாவாசிகள் பேசி கேள்விப்பட்டோம். அது என்ன ஈகோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலோட படங்கள் பார்க்குற எல்லாருமே தெரியும், குறிப்பாக கமல் ஃபேன்ஸ் இல்லை பார்க்குற எல்லாருமே தெரியும், கமல் அவர்கள் ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா அது மேக்சிமம் மசாலா படமாக இருக்காது. மசாலா படமாக இருந்தால் அந்த படம் வந்து அவரோட கண்ட்ரோலில் இல்லாமல் தான் இருக்கும். உதாரணத்துக்கு கே எஸ் ரவிக்குமாரோட இயக்கத்தில் நடிக்கிற பல படங்கள் வந்து கமல் அவர்கள் நடிக்கிற படங்கள் காமெடி படங்களாக தான் இருக்கும். அந்த காமெடி ஜானரில் நடிக்கும் போது கமல் அவர்கள் அவரு தான் காமெடி பண்ணுவார், ஏன்னா சைட் கிக் மாதிரி ஒரு காமெடினா அவர் வச்சுக்கவே மாட்டார். இருந்தாலும் இந்த காமெடி அல்லக்கைகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு அல்லக்கைகளை வச்சுன்னு சுற்றினு இருப்பார். உதாரணத்துக்கு இந்த ஆர் எஸ் சிவாஜி, சந்தான பாரதி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன நடிகர்களை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி இவர் தான் பண்ணிகிட்டு இருப்பார். பெரிய காமெடி நடிகர்கள் இவர் கூடவே இருக்க மாட்டாங்க. அப்படியே வடிவேல் மாதிரி ஏதாவது காமெடின்னு வந்தால் கூட அவனெல்லாம் கண்ணிக்கே தெரியாத தூரத்தில் ஒரு கேரக்டரை வச்சு அந்த இடத்துல வச்சிருவார். கமல் தான் சுற்றி சுற்றி காமெடி பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இதுதான் கமலஹாசன் அவர்களோட ஒரு காமெடி ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தை வந்து கமல் எப்போ ஆரம்பிச்சார்னா, ஒரு 1990s கமல் அவர்கள் ஒரு பெரிய உச்ச நட்சத்திரமாக வளர்ந்ததுக்கு அப்புறம் அவரோட ஸ்டைல் அந்த மாதிரி மாத்தினதுக்கு அப்புறமா தான் விவேக்கு பெரிய காமெடி நடிகராக வளர்ந்து வந்த காலம் அந்த 1995 காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கமல் வந்து ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம் ரஜினி மாதிரி, ரஜினிக்கு ஈக்குவல் அப்படின்னு வச்சுக்கோங்கல. ஸோ அந்த ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணனால கமல் அவர்கள் எந்த ஒரு பெரிய காமெடி நடிகரையும் உள்ள எழுக மாட்டாரு. அப்போ கவுண்டமணி கூட நடிச்சாரேப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்தில் சிங்கார வேலன் அப்படின்றதுலையும் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி ஒன் ஆஃப் த பார்ட்டாக தான் இருப்பாரே தவிர இவர் கூடவே இருந்து இவர் ஓவர்டேக் பண்ண மாட்டாரு. அப்படியே பண்ண படம் தான் இந்த இந்தியன் அப்படின்ற படம். இந்த படத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை கவுண்டமணிக்கும் இவருக்கும் நடந்தது அப்படின்றது பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் சங்கரோட கிரியேஷன் அப்படின்றனால சங்கர் வைக்கிறது தான் அங்கே சட்டம், அதே சட்டம் தான் இந்தியன் டூலையும் வேலை செஞ்சது விவேக் உள்ள நுழைச்சி. ஸோ இந்த ஒரு விஷயம் இருந்தனால தான் விவேக் அவர்கள் அவரோட படங்களில் தனியாக ஒரு காமெடி ட்ராக்னு விவேக்குக்கே ஓடும். இந்த மாதிரி ஒரு காமெடி ட்ராக் கொடுத்து ஒருத்தனை தனியாக காமெடி பண்ண விடக்கூடாது அப்படின்றது தான் கமல் அவர்கள் அவரோட படத்தில் அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு கொள்கை அப்படின்றாங்க. இதன் காரணமாக தான் விவேக் அவர்களை கமல் அவர்களோட படத்தில் கமல் வந்து நடிக்கிறதுக்கு பெருசாக கூப்பிட்டது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இருந்தாலும் கமல் படத்தில் நடிக்கிற ஆஃபர் வந்தாலும் விவேக் அவர்களும் எடுத்துக்கவே மாட்டாரா, ஏன்னா அப்படியே அந்த ஆஃபர் வந்தாருமே அது ரொம்ப ரொம்ப சின்ன கேரக்டராக தான் இருக்குமா. அதனால விவேக் அவர்கள் ஒரு சின்ன கலைவாணர் அப்படின்ற ஒரு பேர் வாங்கின ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி ஜாம்பவான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதனால அவரோட பேரை கெடுத்து கூடாதுன்னா அவரும் கடைசி வரைக்கும் கமல் படத்தில் நடிக்கவே இல்லைங்களாங்க. இப்போ ஆறாவதா சொல்ல போறது கமலஹாசன் மற்றும் ரஜினி, இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த ஈகோ அது வந்து ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட ஈகோ அப்படின்ற மாதிரி தான் இன்னி வரைக்கும் போயிட்டு இருக்குது. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ எந்த படமும் நடிக்கிறது இல்லை இல்லைங்களா. ஏன் சேர்ந்து நடிகல, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜோடி போட்டு நடிச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் நடிகிறது இல்லை. இது நடுவில் என்ன சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரவலாக அந்த யூடியூப் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ரெண்டு பேரும் ஒரு டீ கடையில் உட்காந்து பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா கமல் என்ன சொல்லியிருக்காரு, ரஜினி உனக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகிருக்கு, அதனால் உன் ட்ராகில் நீ இப்போ ஏன் ட்ராகில் நான் போகிறேன், நம்ம ரெண்டு பேரும் ஜெயிக்கலானே. ரஜினி அலேகா கட்டி விட்டு இவர் பிறால் ஆகலாம்னு பார்த்துருக்கிறாரு, ஆனால் நடந்தது வேற, அதுதான் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமே அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் நினைப்பீங்க. இதுக்கு முன்னாடி வேறு வேறு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு,
அது என்னன்றதை இப்ப சொல்றோம் பாருங்க. அதாவது ஆரம்பத்துல கே பாலச்சந்திரர் அவர்களோட இயக்கத்துல தான் ரஜினி அவர்கள் டெபியூ ஆனாரு. கமல் அவர்கள் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு நடிகரா வெளில வந்தாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு கே பாலச்சந்திரர் அவர்கள் ஏகப்பட்ட படங்கள் எடுத்துட்டு தான் இருந்தாரு. ஆனா கேபி அவர்கள் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய திறமை என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஜினியோட டேலண்ட்டை தெரிஞ்சு ரஜினிக்கு ஏத்த மாதிரி படம் எடுப்பாரு, கமல் டேலண்ட்டை தெரிஞ்சு கமலுக்கு ஏத்த மாதிரி படம் எடுத்துட்டே இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு காலகட்டம் போயிட்டே இருக்கும்போது ரஜினி அவர்களுக்கு தனி ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகி ரஜினி அவர்கள் கமல் கூட நடிச்சுட்டு இருக்கும் போதே வெளில போய் ஒரு சில படங்கள் முள்ளும் மலரும் மாதிரி படங்கள் நடிச்சு ரஜினி அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த மாதிரி ஃபேன் பேஸ் கிரியேட் ஆனாலுமே கூட ரஜினி அவர்களுக்கு தேவையான விஷயமே ஒரு நாளைக்கு சம்பளம், சின்ன தங்கறதுக்கு ஒரு வீடு, ஒரு ஸ்கூட்டர், இதுதான் அவரோட எதிர்பார்ப்பு. அதனால இந்த ஃபேன் பேஸ் எல்லாம் ஒரு பெருசா கண்டுக்காம தொடர்ந்து எனக்கு படம் வாய்ப்பு வருதா, தொடர்ந்து காசு வருதா அப்படின்ற மாதிரி தான் நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா கமல் அவர்களோட ஐடியாவே வேற. நம்ம இந்த சினிமான்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி பெரிய லெவல்ல போனோம் அப்படின்றது அவரோட ஐடியா. இந்த மாதிரி படம் நடிச்சிட்டு இருக்கும் போது முள்ளும் மலரும் மாதிரி படம் நடிச்சதுக்கு அப்புறம் அலாவுதீன் அற்புத விளக்குன்னு ஒரு படம் ஆஃபர் வந்தா யாராவது நடிப்பாங்களா? அந்த படத்துல ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கொடுத்தா இத்தனை அளவுக்கு ஃபேன் பேஸ் வச்சிருக்கிற யாராவது நடிப்பாங்களா? ஆனா ரஜினி போய் நடிச்சிருக்காரு. ஆனா நல்லா கவனிச்சா தெரியும், இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு படத்துல கமல் தான் ஹீரோ, கமல் தான் அலாவுதீன், ரஜினி ஒரு சைட் கிக்கு. அதாவது அவர் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடான ஒரு ஹீரோ. இப்ப இந்த நெகட்டிவ் ஷேடான ஹீரோ நடிச்சு கமல் அவ்வளவு ஹீரோயிசம் காமிச்சிருந்தாலும் இந்த படம் அட்ரு ஃபிளாப் ஆயிடுச்சுங்களா. இதனால கமலுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். என்னடா இது, நம்ம இவ்வளவு திறமையான நடிப்பு கொடுத்துருக்கோம், இவ்வளவு அழகா இருக்கும், அந்த படம் ஏன் ஃபிளாப் ஆச்சு அப்படின்னு கடைசியா பார்த்தாதான் தெரியுதா, ரஜினி அந்த படத்துல நெகட்டிவா யூஸ் பண்ணனால ரஜினி ஃபேன்ஸ் யாருமே அந்த படத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்றனால இந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சான். இதுக்கப்புறம் தான் கமலுக்கு தெரிய வந்தது, அப்ப இந்த அலாவுதீன் அற்புத விளக்க பார்க்க வந்தவங்க கூட நம்ம ஃபேன்ஸ் கிடையாதா, ரஜினி ஃபேன்ஸ் தானா, அவங்க பார்க்க மாட்டேன்றனால தான் அந்த படம் போச்சான்னு அப்பதான் கமல் அவர்களுக்கு ஒரு தெளிவு வந்துதான், இனிமேல் ரஜினி கூட சேர்ந்து நடிக்க கூடாதுன்னு. அதே மாதிரி அதே வருஷம் பாலச்சந்திரன் அவர்கள் இயக்கிய நினைத்தாலே இனிக்கும் அப்படின்ற ஒரு படத்துல ரஜினியை வந்து மறுபடியும் சேர்ந்து வச்சு நடிக்க வச்சாரு. அப்ப பாலச்சந்திரன் என்ன பண்ணாருன்னா, ரஜினி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸ நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம இந்த படத்துல கமலுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி ரஜினியும் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி கமல் அவர்களை ஒரு சாங் சீக்வன்ஸ்ல அவரோட ஷார்ட்ஸ் ஒரு ரெண்டு ஷார்ட் எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் ரஜினிக்கு எடுக்க ஆரம்பிச்சாராம். இதை பார்த்து டென்ஷன் ஆன கமல் அவர்கள், இந்த படத்துல நான் ஹீரோவா ரஜினி ஹீரோவா, எனக்கு எடுக்கிற மாதிரி அவனுக்கும் ஈக்குவலா வந்து ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, நான் இந்த படத்துல இருந்து வெளில போறேன்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து கிளம்பி போய் அவரோட ரூமுக்கு போயிட்டாராம். சிங்கப்பூர்ல ஷூட்டிங் நடக்கும்போது உடனே ரஜினி தான் என்ன பண்ணிருக்காரு, பாலச்சந்திர கூப்பிட்டு, சரி இல்ல இல்ல அவர் தான் அந்த படத்துல ஹீரோ, என்னை வச்சு நீங்க கம்மியான சீன்ஸ் எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திருக்காரு. ரஜினி என்ன பெருந்தன்மையான மனசு பாருங்க. ஆனால் தான் இன்னைக்கு பெரிய லெவல்ல உச்ச நட்சத்திரமா ரஜினி அவர்கள் இன்னி வரைக்கும் கலக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் போனனாலதான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிகிறதே கிடையாது. இருந்தாலும் மேடைக்கு மேடம் நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் அப்படின்னு ரஜினி தான் நினச்சிட்டு இருக்கிறாரே தவிர கமல் நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல நண்பர்களே, தெரிஞ்சா கமலில் போடுங்க. ஏழாவதாக சொல்ல போகிறது அஜித் மற்றும் விஜய், இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஈகோவை பற்றி தெரியுமா? அதாவது ரியல் லைஃப்பில் ரெண்டு பேரும் என்ன தான் நண்பர்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே கூட ஆரம்பத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய ஈகோ இருந்திருக்குதுங்க. இதுக்கு நடுவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட தந்தை எஸ்எஸ்சி அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா எஸ்எஸ்சி அவர்கள் அன்னைக்கு விஜய் வளர்ச்சிக்காக யாரெல்லாம் ஒரு ஹீரோவாக எழுந்து வராங்களோ எல்லாரையும் அமுக்கணும் அப்படின்ற ஒரு வேலையை தான் அந்த காலகட்டத்தில் பார்த்துட்டு இருந்தாரா. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஒரு ரெண்டு படத்தை சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் இவங்க ராஜபறவை அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு பெரிய உச்ச நட்சத்திரமா ஆவரத்து மாதிரி ரெண்டு பேரும் நடிச்சாங்க. இந்த ஈகோவுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, விஜய் அவர்கள் என்னதான் எஸ்எஸ்சியோட மகனாக இருந்து அவங்க சொந்த காசை போட்டு படத்தை எடுத்தாலுமே கூட ஒரு ரெண்டு மூணு படம் விஜய்க்கு ஃபிளாப் ஆச்சு. ஆனா அஜித் அவர்கள் தெலுங்குல இருந்து அப்படியே நேராக வந்து வான்மதி அப்படின்ற ஒரு படத்தை நடிச்ச உடனே முதல் படமே ஹிட், ஏகப்பட்ட லேடி ஃபேன்ஸ் நம்ம அஜித் அவர்களுக்கு வந்துட்டாங்க. இதை பார்த்து அந்த காலகட்டத்தில் விஜய் அவர்கள் ஷாக் ஆனாரோ இல்லையோ, எஸ்எஸ்சி அவர்கள் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருக்கிறாரு. நம்ம பையனுக்கு போட்டியாக ஒரு பையன் வெள்ள வெளியேன்னு வரான்ப்பா, இவனெல்லாம் வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் விஜய் அவர்கள் கூட சேர்ந்து ராஜாவின் பார்வையில் அப்படின்ற ஒரு படத்தில் ரெண்டு பேரும் காம்பினேஷன் போட்டு நடித்தாங்க. இருந்தாலும் அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக போல. இது மட்டும் இல்லாமல் வசந்த் அவர்களோட இயக்கத்தில் நேருக்கு நேர் அப்படின்ற ஒரு படத்தில் ஃபஸ்ட்டு அஜித் அவர்களை சூர்யா அவர்களோட கேரக்டரில் கமிட் பண்ணி அந்த படத்தை வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் ஒரு 20 நாளில் அஜித் அவர்கள் அந்த படத்துலேருந்து விலகிட்டார். அதுக்கு முக்கியமான காரணமே என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் அந்த படத்தோட ஷூட்டிங் எடுத்ததுக்கு அப்புறமா டேரக்டர் வந்து 20 நாளாக இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் என்ன, என்னோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நான் எந்த மாதிரியான கதாபாத்திரம் பண்ணுறேன் அப்படின்றத என்கிட்ட சொல்ல மறுத்துக்கிட்டே இருந்தார். இதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னை யாரும் அமுக பார்க்குறாங்க, இந்த படத்தில் விஜய்க்கு தான் ஃபுல்லாக முக்கியத்துவம் கொடுத்துட்டு என்னை சும்மா ஒரு டமி பீஸ் மாதிரி ஒரு செகண்ட் லீடு மாதிரி என்ன ஆக்குறாங்க அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இந்த படத்துலேருந்து நான் வெளியேறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதனால தான் அஜித் அவர்கள் இந்த படத்துலேருந்து வெளில போயிட்டாராம். இதுக்கப்புறம் விஜய் அவர்களோட பரிந்துரையின் பேரில் தான் இந்த படத்துக்குள்ளே சூர்யா அவர்கள் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இவ்வளோ பாலிடிக்ஸ் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி தான் அஜித் அவர்கள் அவருக்கும் தனி ஒரு பிளேஸை கிரியேட் பண்ணிட்டாரு. விஜய் அவர்கள் அவரோட சாமர்த்தியத்தை வச்சு இன்னி வரைக்கும் ஒரு பெரிய ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்காரு. தொழில் ஈகோ இருக்கட்டும், பர்சனல் ஈகோ மட்டும் இருக்கவே கூடாது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்பர்களே, தொழில் ஈகோ வச்சுக்கோங்க, தொழில் போட்டி இருந்தா மட்டும்தான் நம்ம முன்னேற முடியும், நம்ம வளர முடியும், நம்ம வந்து ஒரு வெற்றி பாதையை அடைய முடியுமே தவிர, பர்சனல் ஈகோ வச்சிருந்தா
அது உங்களோட மூளையை கொஞ்சம் கொஞ்சமாக தின்னு உங்களையும் காலி பண்ணி உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நிம்மதி இல்லாமல் ஆகிடும். ஸோ அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இந்த ஏழு பேரை நான் ஏழு ஜோடியில் சொல்லியிருந்தேன்ல, அதில் ஒரு சில ஜோடியில் பர்சனல் வெஞ்சன்ஸாகவே நம்ம சொல்லலாம். இதனால தான் பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுட்டு இருந்தவங்க என்னதான் ஒரு வெற்றி நடிகர்களாக மாறினாலும் அவங்க போட்டி போட்ட நடிகர்களோட அவங்க பெரிய லெவலில் போக முடியல. இதுதான் உண்மை. ஏன்னா பர்சனல் வெஞ்சன்ஸ் வேற, தொழில் வெஞ்சன்ஸ் வேற. தொழில் வெஞ்சன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹீரோ ஈக்குவலாக வச்சாயிருக்கலாம். பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சனால தான் பெரிய லெவலில் நம்ம கெலிக்கவும் இல்லை. இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.